கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இனிமேல் ஒரு நபரின் பெயர்ல பத்துக்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் இருந்தா மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதிகபட்சமா ஒரு நபரின் ஆதார் கார்டை வச்சு ஒன்பது சிம் கார்டுகள் மட்டுமே பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் சிம் கார்டுகளை குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தி தூக்கி வீசுவதை தடுக்க மத்திய அரசாங்கம் ஒரு புதிய முயற்சி கொண்டு வந்திருக்காங்க அதே போல அசாம் ஜம்மு காஷ்மீர் இந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அதிகபட்சமா ஆறு சிம் கார்டுகள் வரை மட்டுமே வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மாதிரி அதிக சிம் கார்டு வச்சு முதல் தடவையா பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ஃபைன் போடுவாங்க திரும்பவும் அவங்க வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா மூன்று லட்சம் வரை அபராதம் இருத்து அதே போல மூன்று ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க உங்க பேர்ல எத்தனை சிம் கார்டு இருக்குது அதுல என்னென்ன நம்பர்லாம் இருக்குது இதுல வந்து நீங்க என்ன நம்பர்லாம் யூஸ் பண்றீங்க என்ன நம்பர்லாம் நம்பர்லாம் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணாத நம்பர் எல்லாம் உங்க பேர்ல இருந்து நீக்குவது எப்படி இது பற்றி நாம இப்ப பார்ப்போம் நீங்க உங்க பிரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல டேப் காப் டிஏஎஃப் சிஓபி இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கோங்க இந்த வெப்சைட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அவங்களோட வெப்சைட் ஆகும் சோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல உங்க மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இந்த கேப்சா கோடு கேட்டிருப்பாங்க அந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வேலிடேட் கேப்சா கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த நம்பர் இப்போ கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ கொடுத்த ஓடிபியை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிட்டு உள்ள போயிடும் இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஆதார் கார்டை வச்சு எடுத்திருப்பீங்க அந்த ஆதார் கார்டுல என்னென்ன மொபைல் நம்பர் எல்லாமே லிங்க் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும் உங்க மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு இந்த இடத்துல உங்களுடைய நம்பர்ல வந்து எத்தனை நம்பர் லிங்க் ஆயிருக்குதுன்னு அதாவது உங்களுடைய ஆதார் கார்டுல எத்தனை மொபைல் நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க

அல்லது இதுல உங்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத நம்பர் லிங்க் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு நேரம் நீங்க கிளிக் பண்ணிட்டு நாட் மை நம்பர் அல்லது நாட் ரெக்வர்ட் நாட் மை நம்பர் அப்படிங்கிறது இந்த நம்பர் உங்களுடைய நம்பரே கிடையாது அப்படின்ற பட்சத்துல நீங்க நாட் மை நம்பர்னு கொடுத்துக்கலாம் இல்ல ஒருவேளை அது உங்களுடைய நம்பரா தான் இருக்குது ஆனா நான் கரண்டா யூஸ் பண்றது இல்ல எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல நாட் ரெக்வர்ட் இந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த நம்பர் தேவையில்லையோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டு நாட் மை நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னால் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க இப்போது உங்களுக்கான ரெக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிட்டு உங்களுடைய ஐடி வந்துடும் ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ அதை வந்து என்ன செய்வாங்கன்னால் அவங்க பரிசீலனை செஞ்சு அந்த நம்பரை வந்து உங்களுடைய பேர்லேருந்து நீக்கிடுவாங்க இதே மாதிரி உங்களுக்கு எந்த நம்பர் எல்லாமே தேவையில்லையோ அந்த நம்பரை நீங்கள் வந்து நீக்கவும் முடியும் அது வந்து உங்கள் நம்பரில் இல்லைங்கிறதை சொல்லவும் முடியும் இப்போ நாம் உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அதில் தேவையில்லாத நம்பரை நம்ம நீக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்